குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமோடு பிரமாமா வளரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு டாபிக் தான், குளிக்கிறது எப்படி, கரெக்டாக குளிக்கணும் இல்லை, மெத்தாடிக்கலாக குளிக்கிறது எப்படி, அதுவே ஒரு பாடம்தான். இந்த குளிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, நம்ம சக்கராவோட சம்மந்தப்பட்டது. எந்த சக்கராவோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்கரா. நம்ம த்ரோட் சக்கரா அப்படிங்கிறது தொண்டை சக்கரா. எப்படி பண்ணணும்னா, நமக்கு என்ன நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துகிறோம், ஆஃபீஸில் நம்ம வேலையை நடந்துக்கிறது மட்டும் இல்லை, முதல்ல நம்ம உடம்புல எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆஃபீஸ், அப்புறம் குடும்ப அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறது, எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், எப்படி நம்ம உடம்பை நடத்துகிறோம், அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். புரிஞ்சுதுங்களா? இது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, முத முதல்ல ஒரு இதை நான் நடத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த உடம்புல ஆரம்பிக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த உடம்பை வந்து எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று வந்து என்னென்னா, அன்றைக்கே சொன்னேன் எப்படி கால் கழுவுறதுங்கிறத யோக மேல போய் பார்ப்பீங்க. இப்போ எப்படி குளிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்ணுங்களா. நம்ம எல்லோரும் இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம், மேட்டர் ஏன்னா அது நமக்கு ஒழுங்க தெரியாது. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, டேஸ் டேஸ் கழுவ தெரியாத பையெல்லாம் எம்னால் நின்று பேசுவாயா அப்படிம்பாங்க. கொஞ்சம் அந்த வார்த்தையை சொன்னால் சிரிப்பீங்கன்னு சொல்ல முடியல, புரிஞ்சுதா? அந்த மாதிரி என்ன நம்ம வாழ்க்கையில் எப்படி குளிக்கணும்னு உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பாத்ரூம்குள்ளே போவீங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறீங்க, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, தண்ணியை தூக்கி ஊற்றுவீங்க. ஊற்றிட்டு தலை குளிக்கிறவங்க தலை குளிப்பீங்க, ஷாம்பு போகிறவங்க ஷாம்பு போகிறீங்க, ஓகே. அடுத்தவொடனே எடுத்து சோப்பு எடுப்பீங்க, நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா, அப்புறம் எடுத்துப்பீங்க, அப்படியே அப்படியே முடிச்சுக்கிறீங்க, அப்படியே காலை கழுவிங்க, அப்புறம் கீழே. இதுதான் நடப்பு. நான் ஆயிரம் ஆயிரம் பேரை இதை கேட்டு நான் அந்த இதை எடுத்து அதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. எப்போ 25 வருஷமாக குளிக்கிறதே சொல்லி கொடுத்துட்ருக்குறேன்னா பார்த்துக்கோங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உடம்பை வந்து எப்படி இருக்குன்னா, தண்ணியை ஊற்றுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஊற்றணும்னா காலில் தான் ஊற்றுவீங்க. அது எல்லோரும் சொல்லிக் கொடுக்குறது தான், பிகாஸ் டு செக் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர். நம்ம பாடி எடுக்கிறதுக்கு காலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, தலைக்கு விடுறவங்க தலைக்கு விட்டுக்கலாம், அதுக்கு காலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உடம்புல விடணும் தண்ணியை, அப்புறம் கடைசியில் தான் தலைக்கு தண்ணியை ஊற்றுக்கிறீங்க, சரிதானா? அது ஒன்று பாயிண்ட் ஒன்னாச்சா. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஷாம்பு போடுறீங்கன்னு வச்சுங்க, ஷாம்பு போடுறீங்க, சீக்காய் போடுறீங்க, ஏதோ ஒன்று போட்டு தலையை நல்லா கழுவிடுறீங்க, அப்புறம் கையை கழுவிடுறீங்க, கழுவிட்டீங்களா? அடுத்து எங்கே கழுவணும் அப்படின்னா, உங்கள் சோப்பு எடுத்து முகத்தை கழுவுறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத முதல்ல உங்கள் கையை முதல்ல நல்லா கழுவிடணும். குளிக்கிற போகிறப்ப ஃபஸ்ட்டு கையை கழுவிடணும், புரிஞ்சிச்சா? கையை கழுவிட்டேன்னா கையில் கழுக்கு படத்தினா அதுவும் இல்லாட்டி சேர்ந்துக்கிட்டே அப்படியே வரும் இல்லையா. கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம்தான் தண்ணியை ஊற்றவே ஆரம்பிக்கணும். காலில் ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் தலையில் ஊற்றுறீங்க, ஷாம்பு போடுறீங்க, தலைக்கு குளிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் முகத்துக்கு போடுறீங்க, புரிஞ்சுதா? சோப்பை போட்டு தனியாக முகத்தை கழுவிடுறீங்க, ஓகே. அடுத்து தான் இந்த உடம்புக்கும் கையக்கும் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் த பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் தென் கைகளுக்கு போடுறீங்க, தண்ணியை ஊற்றி கழுவிடுறீங்க, ஓகே. அடுத்தது அப்படியே சோப்பை இழுத்துறக்கூடாது, சான்ஸே இல்லை. அடுத்து நீங்கள் எங்கே போடணும்னா, உங்கள் பாத்ரூம் போகிற இடத்துக்கு சோப்பு போடணும், புரிஞ்சுதா? பாத்ரூம் போகிற இடத்துக்கு தான் முதல்ல கழுவிடணும். கழுவி அது துண்டாக கழுவிட்டு கையை கழுவிட்டு அப்புறம்தான் காலுக்கு போடணும். மேல் கால்லேருந்து கீழே வரைக்கும் காலில் போய் பாதத்தை கடைசியாக தேய்க்கிறீங்க, புரிஞ்சிச்சா? தேய்ச்சிட்டு கையை கழுவி தண்ணி என்ன பண்ணும், அதுக்கப்புறமா எல்லாம் குளித்ததுக்கப்புறம் மூணு தடவை, நான் நன்றாக இருக்கின்றேன், சுகமாக இருக்கின்றேன், பூர்ண குணத்துடன் இருக்கின்றேன், புரிஞ்சுதா? நன்றாக இருக்கின்றேன், சுகமாக இருக்கின்றேன், பூர்ண சுகத்துடன் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி மூணு மகு தண்ணியை கடைசியில் ஊற்றணும். ஊற்றிட்டு எனக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்குது மாதிரி தோணுது, இந்த அவங்க கண்டு போட்டாங்க இவங்க கண்டு போட்டாங்கங்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. எடுக்கிறீங்க ஒரு மகு தண்ணியை, உங்களே நீங்கள் அப்படியே மூணு தரம், கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, மூணு தரம் அப்படி சுற்றி உங்கள் தலையை மூணு தரம் சுற்றிட்டு தண்ணியை காலை ஊற்றிடுறீங்க. சின்ன பிள்ளைய குளிப்பாட்டுறப்ப அப்படி சுற்றி அப்படி ஊற்றுவாங்க தெரியுமா, அது மாதிரி நீங்களே எடுத்து என்ன ஒரு ஒரு மக்கு தண்ணியை எடுத்து
மூணு தடவை சுற்றிட்டு அப்படியே காலைல ஊற்றிடலாம். சரிதானா? இதை செய்யலாம். இதுதான் குளிக்கும் முறை. புரிஞ்சுதா கண்ணுங்களா? எப்படினாலும் குளிக்கிறது இல்லை. அப்புறம் இன்னொன்று, குளிக்க உள்ளே போனால் அதை மட்டும்தான் நினைக்கணும். குளிக்கிறப்ப திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து நம்ம சோப் போட்டோமா, ஞாபகம் இல்லையே, ஏன்னா வேறு ஏதோ ஒன்று நினச்சிட்ருப்போம் இல்லை, எதையாவது ஒன்று நினைப்போம். ஒரு சாமிஜிட்ட போனாங்களா, சாமி உங்களுக்கு பறக்க தெரியுமா, உங்களுக்கு தண்ணியில் நடக்க தெரியுமான்னு கேட்டாப்புல. அவர் சொன்னாராம், எனக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட தெரியும், தூங்குறப்ப நான் ஒழுங்காக தூங்குவேன், புரிஞ்சுதா, நடக்கிறப்ப நடப்பேன், பேசுகிறப்ப பேசுவேன்னார். அதில் எவ்வளோ அர்த்தருக்கு தெரியுமா? அந்தந்த காரியங்களை அந்தந்த நினைவுகளோடு மட்டுமே பண்ணுறது பெரிய விஷயம், புரிஞ்சுதா? அதை ஈஸியில் செஞ்சு பாருங்களேன், பார்க்கலாமே. நீங்கள் குளிக்கிறப்ப நான் குளிக்கின்றேன், நான் குளிக்கின்றேன், அவ்வளோதான், அதை மட்டும் செய்யணும். சாப்பிட்றப்ப வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. சாப்பிட்றேன்னா, ஓ சாப்பிட்றேன், இது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, என்ன வடிவமாக இருக்குது, எப்படிப்பட்ட, அதுக்கப்புறம் என்ன சைஸில் இருக்குது, எத்தனை நான் சாப்பிட்றேன், அது முதல்ல தெரியணும். நம்ம வயிறு எப்போ போதுன்னு சொல்லுதுங்கிறத கவனிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வயிறு நம்மகிட்ட பேசும், சாப்பிட்றப்ப இது போதுன்னு வயிறு சொல்லும் சொல்லும் சொல்லும். அதை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள்லாம் புச்சாலிங்க, உங்களுடைய கட் ஃபீலிங்ஸ் வேலை செய்யுது, கட் ஃபீலிங்ஸ் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், புரிஞ்சிச்சா? அதை முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ நம்மளுடைய உடம்பை ஒன்றுன்னா வாட்ச் பண்ண கற்றுக்குறீங்க. குளிச்சிட்டிங்க, குளிக்கிறப்ப அதை மட்டுமே நினைங்க, குளிக்கிறப்ப எனக்கு பவர் ஆகிடுச்சுங்கிறத சொல்கிறீங்க, புரிஞ்சுதா? அது அப்போவே திருஷ்டியை தான் இருந்தால் நீங்களே கழிச்சிக்கிறீங்க, புரிஞ்சுதா கண்ணுங்களா? சக்கராவை எப்படி நான் வந்து கிளியர் பண்ணணும்னு உங்களுக்கு தண்ணியில் சொல்லி கொடுத்துட்டேப்பா. அது சரி, சிம்பிள் தானே, இது என்ன கஷ்டமாக? பாத்ரூம்குள்ளே போங்க, அம்மா இருப்பேன் இனிமேலாம் உங்களோட. ஆஹா, இந்த அம்மா நம்மகிட்ட பாத்ரூமில் பார்த்துட்ருக்காங்க, நம்ம ஒழுங்கு அதே மாதிரி குளிச்சிருவோன்னு சொல்லி எல்லோரும் அதே மாதிரி குளிங்க, முதல்ல நல்லா குளிக்க கற்றுக்கோங்க முதல்ல, புரிஞ்சிச்சா? அப்புறம் இவ்வளோக்கெல்லாம் எங்கள்கிட்ட தண்ணி இருக்கா, போதுமே, ஒரு பக்கெட் தண்ணியில் கூட இதெல்லாம் பண்ணலாம், நான் அதையும் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு பக்கெட் தண்ணியில் பண்ணலாம், ரெண்டு பக்கெட் தண்ணியில் பண்ணலாம், சப்போ ஷவரில் குளித்தா என்ன பண்ணுறது? சேம் ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்கள் மந்திரங்களை அப்படியே உங்களுக்கு ரேக்கி தெரிஞ்சவங்க ரேக்கி மந்திரங்களை போட்டு அப்படியே ஷவரில் வர மாதிரி குளிப்பாங்க, இல்லை தண்ணியில் ரேக்கி மந்திரத்தை போட்டு குளிப்பாங்க, குளிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா, சும்மா ஓம் போட்டுக்கோங்க, தண்ணியில் எதாவது வருமானம் வந்துக்கோங்க, உங்கள் பேரை தண்ணியில் அழகாக எழுதுங்க, எழுதி அந்த தண்ணியை மேலே ஊற்றுங்க, பவர் ஆகும் உங்கள் பேர், தெரியுமா? இதெல்லாம் சயின்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சில்ட்ரன்? அதை பண்ணி பாருங்கள், சிம்பிள், உங்கள் பேரை மட்டுமே எழுதுங்க, பவராயிடும். அப்புறம் எழுதணும், ஊற்றி பாருங்கள், கேட்கும், புரிஞ்சா கண்ணுங்களா? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக செய்கிறப்ப பெரிய விஷயங்கள் தன்னாலே நடக்கும், புரிஞ்சா கண்ணுங்களா? இப்போ எப்படி குளிக்கணும்னு பார்த்தோம், தென் நிறையா விஷயம் வருது, அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். ஓகே, குட் லக். Thank you.